வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகிறப்ப நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், இல்லை கட்டணுமா வேணாமா அப்படிங்கிறதையும், இன்னொன்று நீங்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் போகிறீங்க, அதாவது சவுதியிலேருந்து லீவுக்கு போகிறீங்க, இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம், இப்போ ஒரு மாதம் லீவில் போனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இல்லை 6 மாதம் லீவில் போனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அதே போல் நம்மளே நமக்கு லீவு அடிச்சுக்கலாமா, இல்லை எக்ஸிட் அடிச்சுக்கலாமா, நம்ம கஃபீல் பர்மிஷன்லாமா, நம்ம செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம், ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதால தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லிடுறேன், நம்ம எக்ஸிட்டோ இல்லை ரீஎன்ட்ரி விசாவோ அதை லீவோ நமக்கு நம்ம அடிச்சிக்க முடியாது, கஃபில் பர்மிஷன் இல்லாமல். ஆனால் ஃபஸ்ட்டு அப்சனில் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், ஆனால் அது நாட் அவைலபிள் அப்படின்னு தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இருந்து ஃபஸ்ட்டு அந்த இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஏதோ மிஸ்யூஸாக அது என்னன்னு தெரியல, ஸோ அதனால் இப்போ அந்த இதை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ யார் அப்போ எக்ஸிட்டும் இல்லை எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அதான் லீவ் அடிக்கிறது உங்கள் கஃபிலால் மட்டும்தான் முடியும். அப்படி அந்த கஃபில்ட்டு ஏன் முடியும் அப்படின்னா, அவங்கள்ட்ட அப்சர் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். நம்மள்கிட்டையும் இருக்கும் அப்சர், ஆனால் நம்மள்கிட்ட உள்ளது அப்சர் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு, அவங்கள்ட்ட உள்ளது அப்சர் பிஸ்னஸ்ங்கிற அக்கௌண்ட்டு. ஸோ அவங்கள்ட்ட அப்சர் பிஸ்னஸ் இருந்தால் அவங்கள நீங்களே அடித்து நீங்களே போகலாம். ஓகேங்களா, இது ரொம்ப கிளியராகிட்டு நினைக்கிறேன். இன்னொன்று ஃபைனல் எக்ஸிட் போகிறேன், நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் தான், இப்போ நான் ஃபைனல் எக்ஸிட் போகிறேன், இப்போ ஃபைனல் எக்ஸிட் போகிறப்ப நான் ஃபீஸ் பே பண்ணுமா அப்படின்னா, சவுதி ரூல் படி ஃபைனல் எக்ஸிட்டுக்கு நம்ம ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸிட் அடித்து இப்போ ஊருக்கு போகிறீங்க, இப்போ கம்பெனிட்ட சொல்லிட்டீங்க எக்ஸிட் அடித்து கொடுப்பேன் அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. எக்ஸிட் அடித்து அவங்க அனுப்பிவிடலாம், எக்ஸிட் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபீஸ் எதுவும் கிடையாது. சரி, ஓகே. சப்போஸ் நீங்கள் இப்போ லீவுக்கு போகிறீங்க, அதாவது சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ ஃபீஸு அப்படிமாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 மாதம் லீவு அடிச்சிட்டாங்க, கம்பெனி அடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரியால். அதே 2 மாதம் இருந்தாலும் 200 ரியால் தான். நீங்கள் 1 மாதம் போனாலும் 200 ரியால் தான், 2 மாதம் போனாலும் ஃபீஸ் என்னமோ 200 ரியால் தான். அதே 3 மாதம் போனீங்க அப்படின்னா 300 ரியால், 4 மாதம் போனீங்கன்னா 400 ரியால், 6 மாதம் லீவில் போனீங்க 600 ரியால். ஸோ இதேமாரி ஒரு மாதத்துக்கு 100 ரியால் மேரி பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஃபீஸுங்கிறது, இதுதான் உங்கள் கம்பெனி பே பண்ணி உங்களுக்கு வெக்கேஷன் அடிக்கிறது. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபைனல் எக்ஸிட் ஃபீஸ் கிடையாது, எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஃபீஸ் அதான் லீவ் அடிக்க ஒரு மாதமும் 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபீஸு, இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதனால அதிகமாக அடிக்கணுமா, அதிகமாக அடிக்கக்கூடாதா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நம்மளை எக்ஸிட்டு இல்லை ரீஎன்ட்ரி அடிக்க முடியுமா, அப்சர்ட்லேயே அடிக்க முடியுமாங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அடித்து பார்த்தும் போட்டிருக்கோம், இல்லை அடித்து அதுக்கு அவைலபிள் இல்லைன்னு ரெட் கலர் வந்தது நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. அந்த 2 வீடியோ ஒரு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். திரும்பி சொல்கிறேன், எக்ஸிட் ரீஎன்ட்ரியும் ஃபைனல் எக்ஸிட்டையும் நான் கஃபில் பர்மிஷன் இல்லாமல் நம்மளால் அடிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.